திருத்தந்தைக்கு ஒரு பெட்டிஷன் போடலாமான்னு நினைக்கிறேன். பெர்மிஷன் கொடுப்பீங்களா? போட்டுக்கிடட்டுமா? என்ன பெர்மிஷன் கேட்க விரும்புதேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை யார் மேலெல்லாம் தீர்த்தம் படலையோ அவங்களுக்கெல்லாம் நற்கரணை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கலாமான்னு நினைக்கிறேன். சம்மதிப்பீங்களா? ஒரு ஆயனாக நின்று கொண்டு மந்தையை பார்க்கும்போது, மந்தை ரொம்ப கேஷுவலா 8:30, 8:30 நீங்க ஆலயத்திற்குள்ளாக வருவதை பார்க்கும்போது மனசுல இப்படி தான் தோணுது. போப்பாண்டவர்கிட்ட கேட்டு யாரு மேலெல்லாம் தீர்த்தம் படலையோ, யாரெல்லாம் ஆலயத்துக்கு வெளியிலாக நின்று கொண்டு மொபைல் பேசிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நற்கரணை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு நினைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினி அவர்களே, ஒரு எழுத்தாளர், அவருடைய பெயர் வந்து ஸ்டீஃபன் கோவே. அவர் ஒரு நல்ல அருமையான புத்தகத்தை கொடுத்திருக்கிறாரு சமூகத்திற்கு, 7 Habits of Highly Effective People அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் 7 காரியங்களை சொல்லுதாரு. அந்த 7 காரியத்தில் 7வது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க ரம்பத்தை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஷார்பனிங் த சா அப்படின்னு சொல்லி 7வது ஒரு பழக்கத்தை கற்றுத்தருகின்றார் இந்த ஸ்டீஃபன் கோவே என்று சொல்லப்படக்கூடிய இந்த எழுத்தாளர். என்ன அதுல சொல்லுதாரு அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன கதையோட தொடங்குதாரு. என்ன கதை அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் காலையில அப்படியே காலையில நடந்து போய்கொண்டே இருக்கின்றார், காற்று வாங்கி கொண்டே போய்கொண்டு இருக்கின்றார். அப்போ ஒரு அடர்ந்த மரக்காடு, அந்த அடர்ந்த மரக்காட்டில் ஒரு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், தன்னுடைய ரம்பத்தை வச்சு ஒரு மரத்தை அறுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படி அறுத்து கொண்டே இருக்கின்ற அந்த மனிதர் வேர்த்து விறுவிறுத்து களைத்து போய் அப்படியே சோர்வா அறுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த நடந்து போன இந்த நண்பர் என்ன செய்தாரா, அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த மனிதர் தன்னுடைய வேலையை செஞ்சிட்டே இருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் கூட என்ன செய்யல, மரம் அறுபடவே இல்லை. அப்ப இந்த நண்பர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன செய்தாராம், பக்கத்துல போய் கேட்கிறாரு, ஐயா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து களைத்து போய் இந்த மரத்தை அறுத்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு களைப்பா இருக்குல்ல, ஏன் இன்னும் இந்த மரம் ஏன் அறுபடல அப்படின்ட்டு. அப்ப அந்த மர அறுக்கக்கூடிய அந்த நண்பர் சொன்னாரா, என் ரம்பம் ரொம்ப நாள் ஆச்சு தீட்டவே இல்லை, அது தீட்டாம இருக்கிறதுனால சரியா அறுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாராம். அப்ப வந்த நண்பர் சொன்னாராம், அந்த நண்பரை பார்த்து மரவெட்டியை பார்த்து சொன்னாராம், முதல்ல உட்கார்ந்து அந்த ரம்பத்தை கூர்மப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்தா ரொம்ப சுலபமா அறுத்துடலாம்ல அப்படின்ட்டு. அப்ப இந்த மரவெட்டி அந்த நண்பரை பார்த்து சொன்னாராம், ஆமாயா சும்மா போயா, பெரிய அறிவுரை சொல்ல வந்துட்டேன், நான் இதை உட்கார்ந்து கூர்மப்படுத்தி அதுக்கப்புறம் என்னைக்கு நான் இந்த மரத்தை அறுக்க, பாப்போம் போனா போயிட்டு போகுது, எவ்வளவு நேரம்னா எடுக்குன்னு பார்ப்போமே, இது இப்படி நின்றுமோ என் ரம்பத்தில் வெட்டி சாச்சிட மாட்டேன்னா பார்க்குறேன் அப்படின்னாராம். அப்போ இந்த நண்பர் திரும்ப சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரம் உட்கார்ந்து செய்கிற வேலையை 10 நிமிடம் உட்கார்ந்து இந்த ரம்பத்தை கூர்மப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அறுத்தீங்கன்னா சுலபமாக 1/2 மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மரம் வெட்டி சொன்னாராம், யோ நீ நேற்று பிறந்தவனா இருக்கிற, நான் காலங்காலமா இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாத நீ சொல்லிக் கொடுக்க வந்துட்டியோ, நீ வந்த மாதிரி போய்கிட்டே இரு அப்படின்னாராம். அப்ப வந்த நண்பர் தன்னுடைய தலையில அடிச்சுக்கிட்டே போயிட்டாராம். இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு தான் அவர் அழகாக சொல்லுகின்றார், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளுமே சில மணித்துளிகளை
தனக்கென்று எடுத்து ஓய்வாக இருக்க வேண்டியது மனிதனுக்கு அவசியமான ஒன்று என்று சொல்லி தருகின்றார். அதுக்குதான் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, ஷார்பனிங் த சா அப்படின்னு சொல்லி. கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, ஓயாது ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனித கூட்டம் இன்றைக்கு பெருகிக் கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. என்ன நேரமும் பாருங்க, ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நேற்று ஒரு காணொலியில போட்டாங்க, அந்த காணொலியில பார்க்கிற பாம்பே, சில பேர் பார்த்திருப்பீங்க, பாம்பேல ரயில்வே ஸ்டேஷன்ல பெண்களுடைய கூட்டத்தை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 7 செகண்ட்ஸுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம், காலையில 6:30 மணிக்கு அவ்வளவு கூட்டம் நெருக்கிட்டு நிக்கிறாங்க. ஆக இன்றைக்கு மனித சமுதாயம் நாம விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு வாழ்வு சூழலுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட வாழ்வு சூழலுக்காக நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ஓயாது ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு வாழ்வு சூழல், இயங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு வாழ்வு சூழல். இயந்திரத்துக்கு கூட என்ன வச்சிருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயுத பூஜை கொண்டாடுதோம். அன்னைக்கு எல்லா ஆயுதங்களையும் என்ன செய்தோம், நிறுத்தி வச்சுட்டு சர்வீஸ் பண்ணுறோம். ஓட்டிக்கொண்டு போய்கொண்டிருக்கின்ற வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வாகனங்களுக்கு 5000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை என்ன செய்கின்றோம், சர்வீஸ் பண்ணுதோம். அதை ஓய்வாக வைத்து ஒரு நாள் சும்மா வச்சு என்ன செய்தோம், அதுக்கு தேவையானவைகளை எல்லாம் செய்து கொடுக்க முற்படுகின்றோம். ஆனால் மனிதன் இன்றைக்கு ஓய்வாக இருக்கின்றானா என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்ப்போமே என்று சொன்னால், ராத்திரி கூட படுக்கிற நேரத்தில் கூட டோன்ட் டிஸ்டர்ப் மோடு போடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மொபைல கையில வச்சுக்கிட்டு எதையோ யாரோடோ பேசிக் கொண்டிருக்கின்றோம், அல்லது எதை எதையோ பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இதனால் இன்றைக்கு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், தனக்குத்தானே தன்னை அன்பு செய்யாமல் தனக்குத்தானே வியாதியையும் வருத்தத்தையும் வேதனையையும் கவலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் தானே வருவித்துக் கொள்கின்றான் என்பதுதான் உண்மையாயிருக்கின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வாசகத்திலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம், தாங்கள் செய்த எல்லாவற்றையுமே கற்பித்த எல்லாவற்றையுமே இயேசுவிடம் மீண்டுமாக திரும்பி வந்து சொல்ல முற்படுகின்றார்கள் சீடர்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் பாலை நிலத்திலே இருக்கின்ற தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்றே ஓய்வெடுங்கள் என்று கூறுகின்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, அடுத்து அவர் சொல்லுதாரு, பலர் வருவதும் போவதுமாக இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். ஒரு தலைவன் பொதுவா என்ன செய்வான், ஒரு எம்ப்ளாயி வந்து ரிப்போர்ட் கொடுக்கிறாருன்னு சொன்னா, எப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோப்பா, என்ன அவசரம் இப்போ அப்படின்னு சொல்லுவானா, சொல்லு ஓகே எஸ் நீ இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், நீ அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், ஏன் இப்படி செஞ்ச, அப்படி செஞ்சிருக்க கூடாதா என்று பேசுவாங்க. ஆனா இங்க இயேசு தன்னிடம் ரிப்போர்ட் பண்ண வந்த அந்த சீடர்களை என்ன சொல்கின்றார், சற்றே போய் முதல்ல ஓய்வெடுங்கள், ஓய்வெடுங்கள், நல்லா சாப்பிட்டு முதல்ல ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாரு. கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கு நீ அவர்களே, 6 நாட்கள் நான் படைத்தேன், 7வது நாளிலே நான் ஓய்வாக இருந்தேன். எனவே மனிதர்களுக்கு தரப்படுகின்ற அந்த நாட்களிலே 6 நாட்கள் நீங்கள் உழைக்கலாம், 7வது நாளை ஓய்வு நாளாக நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையாகவே தந்திருக்கின்றார் என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை. ஆனால் இந்த ஓய்வு நாளிலும் நாம் ஓய்வாக இருக்கின்றோமா, கடவுளுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே இன்றைக்கு உண்மையிலேயே அந்த கடவுளுக்கு இந்த நாளை அர்ப்பணித்து கடவுளை போற்றி புகழ்வதிலே, கடவுளை நாடி தேடுவதிலே, கடவுளோடு இருப்பதிலே இந்த நாளை நாம் செலவழிக்கின்றோமா? கேட்டு பாருங்கள் பிரியமானவர்களே, விடுதலை பயண நூல் எழுதப்பட்டிருக்கின்ற விடுதலை பயண நூலிலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. 31வது இறைவாக்கு அத்தியாயம், அதிலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். நீ இஸ்ரவேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது, நீங்கள் என் ஓய்வு நாளை கருத்தாய் கடைபிடியுங்கள், ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குபவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும்
உங்களுக்கும் இடையிலே உள்ள தலைமுறை தோறும் ஒரு அடையாளமாய் இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். பாருங்க 14வது வசனத்தில் பாருங்க, ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமாய் இருக்கும். அதன் தூய்மையை கெடுப்பவன் என்ன செய்யப்படணுமா? கொல்லப்படணும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கழுத்தில் அருவாளை வச்சுட்டு சொல்லுதாரு, ஓய்வு நாளை யார் தூய்மையோடு கடைபிடிக்காமல் புனிதமாக அதை கருதாமல் செலவழிக்கின்றார்களோ அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கடுமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஏன்னா கடவுள் தனக்கு ஒரு நாளை ஒதுக்கு என்று கேட்கின்றார். மனிதர்களாகிய நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே நாம் எல்லாருமே பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், இயங்கிக் கொண்டே இருக்கின்றோம், செயலாற்றி கொண்டே இருக்கின்றோம். எனவே மனிதனுக்கு அவசியமானது ஓய்வுதான். அந்த ஓய்வை மனிதன் எடுக்க மறுக்கின்ற போது, அந்த ஓய்வையான நேரத்திலே கடவுளுக்கு என தன்னை அர்ப்பணிக்காமல், கடவுளை போற்றி புகழாமல் மனிதன் போவானேயானால் அவன் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மையாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு மின்காந்த திறனை கண்டுபிடித்த மனிதர் ஒருவர் உண்டு. அவர் மைக்கேல் ஃபாரடே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர், ஒரு பெரிய அறிவியலாளர். அவர் ஒரு நாள் என்ன செய்தாராம், ஒரு பெரிய சபையில உரையாற்றி கொண்டிருந்தாராம். ஏறக்குறைய ஒரு மணி நேரம் அவருடைய உரை. அந்த உரையில பலவற்றை பேசியிருக்கின்றார். எல்லாரும் உட்கார்ந்திருந்த அத்தனை பேர் என்ன செய்தாங்களாம், மௌனமாக ஒரு மணி நேரம் போனதே தெரியாத அளவுக்கு அவர் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இவர் என்ன செய்கின்றாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. பல பேர் வந்து வந்து இவரை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். மைக்கேல் ஃபாரடே என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனிதனை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல ஒருவர் யார் என்று சொல்வோமேயானால், 7ஆம் எட்வர்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளவரசரும் அங்கு இருக்கின்றார். அவரும் வந்து என்ன செய்தாரு, இந்த மனிதனுடைய இந்த திறமையை பார்த்து இந்த அறிவியலாரை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டே இருக்கின்றார். ஒரு நேரத்தில் இந்த மைக்கேல் ஃபாரடே என்ன செய்கின்றார், வாட்சை பார்க்கிறாரு, டைம் ஆயிற்று. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய மணி ஒலிக்கின்றது. இவர் என்ன செய்தாராம், சைலண்டா அப்படியே எந்திரிச்சு அமைதியா வெளியேறி போய், இவர் வெளியேறி போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பார்க்கறாங்க ஆளை காணுமான்னு. ஆனா அவர் என்ன செய்தாராம், அமைதியாக வெளியேறி போய் ஆலயத்தினுடைய ஜப வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டார் என்று சொல்லி ஒரு வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கின்ற மனிதரும் கூட கடவுளை நாட வேண்டும், கடவுளை தேட வேண்டும், கடவுளோடு இருக்க வேண்டும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், இது கடவுளினுடைய நேரம் என்று சொல்லி அந்த மனிதன் தன்னுடைய வாழ்விலே புகழ் பெருமை எல்லாம் கிடைக்கின்றதே, எல்லாரும் என்னை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, இன்னும் சற்றே கேட்போமே, இன்னும் சற்றே அமர்ந்திருப்போமே என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல், கடவுளுக்குரிய நேரம் வந்தபோது கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உடனே அந்த இடத்தை விட்டு அவர் காலி செய்து அந்த ஆலயத்திலே சென்று ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், வாழ்வினுடைய உயர்வை நாம் காண வேண்டும் என்று சொன்னால், வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு உரிய நேரத்தை கடவுளுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளுமே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு மேன்மையை மகிமையை நாம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. எனவேதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஒரு மணி நேரம் என்னோடு நீங்கள் விழித்திருக்க முடியாதா என்று சொல்லி கேட்டார். நாம் இன்றைக்கு கடவுளுக்குரிய நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கின்றோமா? இப்ப வர வர எனக்கு ஒரு பெரிய வேதனை மனசுக்குள்ளாக. என்ன வேதனை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்கின்றோம், ஒரு காலத்துல இல்லை ஆனா இப்போ புதுசா எல்லாரும் என்ன செய்தோம்னா, பால் காய்ப்பு, சடங்கு, கல்யாணம், இது எல்லாத்தையும் என்ன செய்கின்றோம், ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம். அதுக்கு என்ன காரணத்தை சொல்றோம், எல்லாரும் வருவாங்க அப்படின்ட்டு. உண்மைதானா? யாரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம்? நீங்க 10 பேருக்கு கொடுத்தீங்கன்னா
உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறவங்க எந்த நாளா இருந்தாலும் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வருவோம் அப்படின்னு யாரும் உங்கள்கிட்ட சொல்றது இல்லை இல்லையா? ஆனா நாம நம்மளையே ஏமாற்றிக் கொள்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாரும் வருவாங்கன்னு. வரமாட்டேன்னு சாதிக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் வரமாட்டாங்க, அதுதானே உண்மை. அப்ப எதற்கு, ஏன், யாரை ஏமாற்றுவதற்காக நாம் இதை செய்து கொண்டிருக்கின்றோம்? நல்லா யோசித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை நாம ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு சொல்லி முற்படுகின்ற கடவுளினுடைய நேரத்தை, கடவுளினுடைய நாளை நாம நம்முடைய சொந்த சுய விருப்பத்திற்காக திருடிக் கொள்கின்றோம் என்று சொன்னால், உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்க அழைச்சி வாராங்க பாருங்க, அவங்க செய்யற பாவத்தையும் நீங்க என்ன செய்வீங்க, உங்க தலையில போட்டுக்கிடுவீங்க இல்லையா? அப்ப அந்த பாவத்திற்கு என்னைக்கு பரிகாரம் செய்ய போகின்றோம் யோசித்து பாருங்க. என்னால தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்டுக் கொள்கின்றேன், ஓய்வு நாளிலே உங்களுக்கான காரியத்தை செய்யாமல் கடவுளுக்கு உரிய காரியத்தை மட்டுமே செய்ய முன்வாருங்கள் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, லோயலா இஞ்ஞாசியாருடைய திருநாளை ஜூலை மாதம் 31ஆம் தேதி கொண்டாட இருக்கின்றோம். இந்த லோயலா இஞ்ஞாசியார் என்பவர் இயேசு சபையை தோற்றுவித்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு 30 நாட்கள், அதாவது 1 மந்த் ரெட்ரீட்னு சொல்லி ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை உலகுக்கு தந்திருக்கின்றார். சில பேர் செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன், அந்த 30 டேஸ் ரெட்ரீட்னு சொல்லி அந்த இயேசு சபையினுடைய அந்த வழிமுறைகளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு காரியம். வாய்ப்பு இருந்தா, விருப்பம் இருந்தா அந்த 30 டேஸ் ரெட்ரீட்டை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். அதனுடைய அந்த ஒழுங்குகளோடு செய்தோம் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுல அந்த லோயலா இஞ்ஞாசியார் ஒரு காரியத்தை கற்றுத்தருகின்றார். என்ன கற்றுத்தருகின்றார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு 15 அல்லது 30 நிமிடமாவது ஒவ்வொரு நாளுமே அவன் தன்னை ஆய்வு செய்ய வேண்டும், சுய ஆய்வை செய்ய வேண்டும். அதற்கு அவர் கொடுத்திருக்கின்ற வாக்கு என்ன என்று சொன்னால், எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ் என்று சொல்லுகின்றார். அதாவது ஆன்மீக ஆய்வு என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்தேன், கடவுள் எனக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அந்த ஆசீர்வாதத்திற்கு உரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கின்றேனா, அல்லது பாவத்தை நான் கட்டி இருக்கின்றேனா, அந்த பாவத்திற்கு நான் மன்னிப்பு பெற்று விட்டேனா, அடுத்த நாள் நான் என்ன செய்ய வேண்டும், இறை அருள் என்னை எப்படி நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 வழிமுறைகளை சொல்லி, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை ஆய்வு செய்து பார்த்து அவன் படுக்கைக்கு செல்வானேயானால் அவனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே அற்புதமாக இருக்கும் என்று சொல்லி லோயலா இஞ்ஞாசியார் கற்றுத்தந்திருக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, ஓய்வு நாளை ஓய்வாகவே செலவழித்து கடவுளோடு இருந்து கடவுளை மாட்சிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.